இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜவ்வு மிட்டாய் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் அளவு சர்க்கரை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை பார்த்தீங்கன்னா நல்லா இதில் கரையணும், தண்ணியில் நல்லா கரையட்டும். இந்த மாதிரி நுர வருது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக எல்லோ கலரில் சேஞ்சஸ் ஆகணும். இந்த பாகை இந்த மாதிரி தண்ணியில் விட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பலன்னு இந்த மாதிரி வரணும். இது உடையிற பதத்துக்கு இருக்கக்கூடாது, இருந்தால் நம்ம செய்கிறது வந்து உடஞ்சிரும். ஸோ இப்போ பாகு நல்லா இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை ஊற்றிடுங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை கிண்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கொலக்கொலன்னு இந்த மாதிரி வரும். இது கை வந்து ரொம்ப நமக்கு சூடாக இருக்கும். ஸோ கரண்டியிலே வச்சு பார்த்தீங்கன்னா நான் செய்கிற மாதிரி பண்ணுங்க. இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு குண்டான்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விடுங்க. நார்மல் பாத்திரமாக இருந்தால் நமக்கு நல்லா ஒட்டும், இது நான்ஸ்டிக்னால நமக்கு கொஞ்சம் ஒட்டாது. இதோட கலர் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஜவ்வு மிட்டாய் ரெடியானதாக அர்த்தம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு நமக்கு கையில் சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த சமயம் இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜவ்வு மிட்டாய் பாருங்கள் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை கையில் மோதிரம் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லாட்டி வாட்ச் மாதிரியும் போட்டுக்கலாம். நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் கமெண்டை கீழே பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜவ்வு மிட்டாய் பார்த்தீங்கன்னா ரெடி.